Hello everyone வெல்கம் டே டு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காம சபஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருங்க அப்பதான் அப்போ ஒரு பதினோரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சூப்பர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா இஃப் பென்ஷன் அமௌண்ட் வந்து நமக்கு முழுமையாக கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இது வரைக்கும் தமிழ்ல வந்து இதை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் உங்க பென் பென்ஷன் அமௌண்ட் வந்து ஏன் கம்மியாகுது சிலருக்கு வந்து ஏன் அதிகமாகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நீங்கள் பிஎஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நைன்டீன் கிளைம் பண்ணுவீங்க ஃபார்ம் சி கிளைம் பண்ணலாம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எரர் வரது பிரச்சனை வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டென்சி தான் ஃபார்ம் நைன்டீனில் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் இந்த ரெண்டோட கிளைமும் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே செட்டில் ஆகும் பட் ஃபார்ம் டென்சி பென்ஷன் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி விட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு உள்ள உங்கள் சர்வீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக ஃபுல்லாகவே வித்ராவல் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களோடைய சர்வீஸ் பீரியட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் எபோவாக இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி மந்த்லி பென்ஷனுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி ஆகுங்க அது உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து என் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு மந்த்லி மந்த்லி பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து அமௌண்டு அதில் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிறத விட கம்மியாகவே வரும் உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா இருக்குது அப்படின்னா அதில் எட்டாயிரம் மட்டும்தான் வரும் சிலருக்கு வந்து பத்தாயிரரூபா இருக்குன்னா பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி வரும் ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பென்ஷனில் சர்வீஸ் இயர் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்குது அந்த ரெண்டு கண்டிஷனும் ஒபே ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த சர்வீஸ் இயரை கால்குலேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இயர்ஸ் டு செவன் மந்த்ஸ் அப்படின்னா நீங்கள் ஜீரோவிலிருந்து இப்போ இன்றைக்கி வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா இதிலிருந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் இருந்தால் உங்களுக்கு கம்பல்சரி ஒன் இயர் கால்குலேட் பண்ணுவாங்க சப்போஸ் கண்டிஷன் டூ என்ன அப்படின்னா உங்களது ஆறு மாதத்துக்கு உள்ளே உங்களோட சர்வீஸ் பீரியட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியாது சிலர் வந்து கேட்டிருப்பாங்க என்னோட பென்ஷன் வந்து இருக்குது பட் என்னால் எடுக்க முடியல ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஒரு தனி ரீசன் பட் சிலருக்கு வந்து உங்களோட மி மினிமம் உங்களுடைய சர்வீஸ் பீரியடு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சிலருக்கு பாப்பப் மெசேஜ் வரும் ஸோ அதெல்லாம் செகண்ட் கண்டிஷன் ஒபே ஆகிறது சரிங்களா நீங்கள் கம்பல்சரி ஜீரோலேருந்து ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே நீங்கள் வேலை பண்ணியிருக்கணும் ஏழு மாதம் ஏழு மாதத்துக்கு மேலே வேலை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயராக கால்குலேட் பண்ணிக்குவாங்க பென்ஷன் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணுறது இது வந்து சர்வீஸ் பீரியடுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அமௌண்ட்டுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே சப்போஸ் ஒரு வருஷம் நாலு மாதம் வேலை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வருஷம்தான் எடுத்துக்குவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லியிருக்காங்க ஜீரோ இயர்ஸ் டு செவன் மந்த் அப்படின்னு சப்போஸ் ஒரு வருஷம் ஏழு மாதம் வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷமாக கணக்கு எடுத்துக்குவாங்க அதுதான் இதில் இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ இயர் இயர்ஸ் டூ சிக்ஸ் மந்த் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் இபிஎஸ் பென்ஷன் வந்து விட்ராவல் பண்ண முடியாது இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மூலம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படியோ பென்ஷன் ஃபார்ம் டென்சி விட்ராவல் கால்குலேஷன் இது ஈக்குவல் டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் இன்ட்டு இபிஎஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படிங்கிறது அதுக்கு டேபிள் டி அப்படின்னு இருக்குது நீங்கள் பிஎஃப் சைட்லேயே போயிட்டு இல்லை கூகுளில் போனீங்க அப்படின்னா டேபிள் டி இபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வரும் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நான் அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போது அது பார்த்தீங்க அப்படின்னா அது சில பாயிண்ட் வைஸில் சொல்லியிருப்பாங்க ஒன் இயருக்கு எவ்வளோ டூ இயருக்கு எவ்வளோ அந்த மாதிரி நைன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷனுக்கு தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க ஸோ அதனால் நைன் இயர்ஸ் வரைக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க இபிஎஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட பென்ஷன் வேஜஸ் தான் இப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ வருது எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிராஸ் வேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் இபிஎஸ் வேஜஸ் அப்படிங்கிறது அது பிஎஃப்க்குன்னு தனியாக பண்ணுவாங்க இபிஎஃப்க்குன்னு தனியாக பண்ணுவாங்க ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ரொபஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அது உங்களுக்கு சொல்கிற என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டேபிள் டி ஆஃப் இபிஎஸ் விட்ராவல் ஆன் எக்ஸிட் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா ஒன் இயர் அப்படின்னா ஒன் இயர்னா ஜீரோ டூ செவன் மந்த்ஸ் டூ டூ செவன் மந்த்ஸ் அப்படின்னா அது ஒன் இயராக கால்குலேட் பண்ணிக்குவாங்க அப்போது உங்களுக்கு ப்ரொபேஷன் ஆஃப் அட் எக்ஸிட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அட் எக்ஸிட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா அதே ரெண்டு வருஷம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டபுள் நைன் இந்த மாதிரி நைன் இயர்ஸுக்கும் இதில் இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க உங்களோட சர்வீஸ் வந்து எபோ நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் மேலே போச்சுன்னா நீங்கள் மந்த்லி பென்ஷனுக்கு எலிஜிபிள் அதுக்கும் கீழே இருந்தது அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அந்த நைன் இயர்ஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னாவே நீங்கள் நைன் இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும் நைன் பாயிண்ட் செவன் இயர்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக விட்ராவல் பண்ணலாம் ஸோ நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வகையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஒருத்தருக்கு வந்து இருக்கிற பேலன்ஸு வந்து அதிகமாக வருது அப்படின்னு நான் ஒன்ஸ் சொல்ல போகிறேன் அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்னென்னா பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டோட ஏன் கம்மியாக வருது அப்படின்னு நான் உங்களுக்கு ரியல் டைமாக அதை ஷோ பண்ணுறேன் கூகுள்லேயே மெம்பர் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களோட யூஸர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷர் கொடுத்து இது யாஷ் யூஷுவல் தான் எல்லோரும் பண்ணுறது தான் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டேட் பார்த்துங்க டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் ரிலீவிங் ஓகேங்களா அந்த ரெண்டு டேட்டும் பார்த்துங்க இபிஎஸ்ஸு ஏன்னா இபிஎஃப் இபிஎஸ் ரெண்டுமே சேம் டேட்டாக தான் இருக்கும் ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட சர்வீஸ் பீரியடு வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்து கூகுள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஏஜ் கால்குலேட்டரை ஏஜ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கேயே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்குறோம் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கே பார்த்துங்க டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு நான் அது கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போது ரெண்டு டேட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு மேலே வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கு கீழே டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்துருங்க கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒன் இயர் ஒன் மந்த் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு வருது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ஒன் மந்த் அப்படின்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த டேட் எப்படின்னா ஜீரோ டு செவன் இயர் செவன் மந்த்ஸ் அப்படின்னா அது ஒன் இயராக கால்குலேட் ஆகும் ஸோ நீங்கள் ஒன் இயர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது ஒன் இயர் தான் கால்குலேட் ஆகும் ஒன் பாயிண்ட் செவன் இயர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் டூ இயர்ஸாக கால்குலேட் ஆகும் ஓகேங்களா அந்த செவன் அப்படிங்கிறது தான் அடுத்த இயருக்கான ஒரு கட் ஆஃப் டேட் அப்படின்னே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இவங்க ஒன் இயர் ஒன் மந்த் ஜ இவங்களோட டோட்டல் சர்வீஸ் பீரியட் இருக்குது ஸோ அந்த ஒன் இயர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது நான் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க பாஸ்புக் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெரியும் என்ன எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிக்கங்க மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணதுமே நான் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கேன் அதை ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் ஃபார்ம் நைன்டீன் செட்டில் ஆகிருக்கு அதே மாதிரி ஃபார்ம் டென்சியும் செட்டில் ஆகிருக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுருவா அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டென்சியில் வந்திருக்கு பாஸ்புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது பட் உங்களுக்கு கிளைம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ரூபா தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்கலாம் பென்ஷன் அமௌண்ட்டு என்னோடய பாஸ்புக்லேயே ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது பட் என்னோடய எனக்கு கிளைம் ஆனது வந்து ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா தான் ஏன் அவ்வளோ அமௌண்ட் குறையுது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நல்லா பார்த்துக்கேன் நம்ம இந்த அமௌண்ட்டை இந்த பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு என்றைக்குமே நம்ம சர் நம்ம ஃபுல் அமௌண்ட்டு வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களோட சர்வீஸ் பீரியடை டிப்பன் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிளைம் ஆகும் மற்றபடி பாஸ்புக்கில் எவ்வளோ இருந்தாலும் அந்த ரேஞ்ச் வரவே வராது யாருக்காக இருந்தாலும் எக்ஸாக்டாக வரவே வராது எக்ஸாக்டாக என் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் சரி இந்த விஷயத்தை கம்பல்சரி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சிலர் ரொம்பவுமே ஏன்னா ஒரு ஒருத்தர் ஐம்பதாயிரம் இருக்கும் பாஸ்புக்கில் பட் இருபதாயிரம் தான் அவருக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்கு எல்லாமே உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இதை எடுக்கிறாங்க சரிங்களா நீங்கள் இன்னொன்றும் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு ஒரு கம்பெனிக்கு உங்களோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் நைன்டீன் ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் பட் உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களோட பாஸ்புக்லேயும் வந்து அது அந்த அமௌண்ட்டு பென்ஷன் அமௌண்ட் வந்திருக்கா இல்லையானு உங்களுக்கு கம்பல்சரி தெரியாது ஸோ அந்த அந்த லாஜிக்கு தான் ஓகேங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஹிடன் ஆகிருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு ஏது எதுவுமே அது நமக்கு தெரிஞ்சுருக்காது பட் இது வந்து சர்வீஸ் பீரியடை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து அவரோட ஹிஸ்டரியே எவ்வளோ இயர் சர்வீஸ் பீரியடுன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்புக்லேயும் பார்த்துட்டோம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா தான் கிரெடிட் ஆகிருக்கு பட் அவரோட அமௌண்ட்டில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா பாஸ்புக்கில் ஷோவாகுது இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா இபிஎஸ் வேஜஸ் அப்படின்னா அந்த இபிஎஸ் வேஜஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம் அது எங்கேருந்து எடுக்கணும் இப்போ நமக்கு வந்து தெரியும் ப்ரொபஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சார்ட் கொடுத்துருப்பேன் அந்த சார்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வேஜஸ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் இபிஎஸ் வேஜஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபியூ பாஸ்புக் அப்படின்னு இருக்கும் அதை நியூ அப்படின்னு இருக்கும் ஓல்டு இல்லை நியூ அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்றா அதை ஓகே பண்ணிருங்க ஓகே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் எதுவுமே வராது அதுக்கு முன்னாடி இயர்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு மூணு பேஜ் இருக்கும் நீங்கள் எந்த இயர் வந்து லெஃப்ட் ஆனீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு ஜீரோ ஜீரோன்னு தான் காட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இது மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தெரியுது பாருங்கள் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அவங்க எப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியே தெரியும் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அந்த நம்ம எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்தாவது மாதம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பதினொன்றாவது மாதம் தான் ஏடாகும் அதே மந்த்தில் ஏடாகாது ஏன்னா எவ்ரி ஃபிஃப்டீன்த்து தான் நம்மளோட கான்ட்ரிபியூட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டை நம்மளா நம்மளோட அமௌண்ட் ப்ளஸ் கம்பெனியோட அமௌண்ட்டு சேர்த்து தான் அடுத்த மந்த்து தான் தேதி நமக்கு பே பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி தேதி அந்த போல தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் உங்களுக்கு மெசேஜும் வரும் ஃபோனில் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இபிஎஸ் வேஜஸ் இங்கேயே கொடுத்துருப்பாங்க இங்கே மேலே இருக்கு பாருங்கள் இபிஎஸ் வேஜஸ் இபிஎஃப் வேஜஸ்ன்னு சொல்லி நம்ம இபிஎஸ் வேஜஸ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் லாஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் வந்து அக்டோபர் தேர்ட்டி தான் ஓகேவா இப்போ அவர் அந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்காரா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணும் அப்படின்னா இங்கே ஃபுல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிருக்கு சப்போஸ் இதில் பாதி தான் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரிவியஸ் மந்த்து அவங்க என்ன வாங்கினாங்களோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் சப்போஸ் இப்போ ஆறாயிரத்தி நானூறுரூவா கடைசியாக காட்டுது சப்போஸ் அவங்களுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா தான் காட்டுது அப்படின்னா அவங்க பதினஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மந்த்தில் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பட் அந்த அமௌண்ட்டு வந்து அந்த மூணாயிரத்தி ஐநூறுரூவாயும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது நீங்கள் அந்த அதுக்கு முன்னாடி ஃபுல் அமௌண்ட்டு என்ன வந்ததோ அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும் இப்போ ஆறாயிரத்தி நானூறுபாய் நான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் இந்த ஆறாயிரத்தி நானூறுவாய் எடுத்துக்கிறேன் இபிஎஸ் வேஜஸ்க்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியை நான் சொல்லியிருப்பேன் அந்த ஃபார்முலா டேபிள் டி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இவங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் ஒன் இயருக்கு ப்ரொபஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கங்க நான் இங்கே உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஓகேங்களா ப்ரொபஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படிங்கிறது இன்ட்டு அவரோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ஓகேங்களா இப்போது டைப் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்க ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுருவா வரும் உங்களுக்கு கிளைம் ஆனதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு கிளைம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுரூவா இதை படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் நான் உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இந்த படி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வருது அப்படின்னு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இது வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும் சப்போஸ் நான் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் இருக்கேன் நான் வந்து கால்குலேட் பண்ணாமான்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வராது நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியே மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் டேட் ஆஃப் எக்ஸிட்டு மென்ஷன் ஆகிருக்கணும் மென்ஷன் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு பாஸ்புக்கில் அதிகமாக இருக்குது பட் இங்கே ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதை வந்து நான் இப்போது உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரிங்களா இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொருத்தரோட நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அவருக்கு க்ரெடிட் ஆனது வந்து அதிகமாக இருக்குது பட் அவரோட பாஸ்புக்கில் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கேட்டகரி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுவா இருக்குது சரிங்களா இப்போ இருபதாயிரத்தி அறநூறுவா இவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ஜூன் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே கூட செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க மொத்தம் பதினெட்டு மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு மாதம் வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் ப்ரொபேஷன் பதினெட்டு மாதம் அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு இருந்தாவே டூவாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஸோ ரெண்டு வருஷம் அவரோட ப்ரொபேஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் நைன் நைன் நீங்கள் அதை இங்கே கால்குலேட் பண்ணி பாருங்க ஒன் பாயிண்ட் இன்ட்டு அவரோட வேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக வாங்கின வேஜஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது அவரோட டோட்டல் இபிஎஸ் கால்குலேஷன் பட் அவரோட பாஸ்புக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி அறநூறு தான் இருக்குது ஸோ இது ஒரு கேட்டகரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இபிஎஸ் கால்குலேஷன் தெரியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்படி இபிஎஸ் கால்குலேஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தமிழில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் கேர்